ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஎட் சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கான பர்சன்டேஜ் வந்து எப்படி போடுறது, அதாவது தியர் பேப்பருக்கு தனியாக பர்சன்டேஜ் எப்படி போடுறது, ப்ராக்டிக்கல் பேப்பருக்கு எப்படி தனியாக பர்சன்டேஜ் போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் பிஎட் எம்எட்க்கான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறக்காத நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎடுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நல்லா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரோட டவுட் என்னன்னா, தியரி பேப்பருக்கு எப்படி பர்சன்டேஜ் போடுறது, ப்ராக்டிக்கல் பேப்பருக்கு எப்படி பர்சன்டேஜ் போடுறது. இப்போ தியரி பேப்பர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 7 பேப்பர்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா ரெக்கார்ட்ஸ் வந்து 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 650 மார்க் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க. இப்போ உங்களுடைய ஃபுல் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 650, சரிங்களா, 650 ப்ளஸ் நீங்கள் எடுத்த ஒரு மார்க், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா, இதை இதோட டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய டோட்டல் பர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தியரி பேப்பரில் மட்டும் பர்சன்டேஜ் போடுறது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தியரி பேப்பர் வந்து 7 பேப்பர் இருக்குது. அப்போ 7 பேப்பர்னால் 500 மார்க் எக்ஸாம். இப்போ 500 மார்க்குக்கு நீங்கள் ஒரு 450 மார்க் எடுத்திருக்கீங்க, சரிங்களா, ஒரு 450 மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து என்ன வரும்னா 0.9 இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதை இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 90%. அதாவது தியரியில் வந்து உங்கள் பர்சன்டேஜ் வந்து 90% அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா. ஸோ அடுத்து இப்போ ப்ராக்டிக்கலுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ராக்டிக்கல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக வந்து 3 ரெக்கார்டு இருக்குது. ஒரு ரெக்கார்டுக்கு 50 மார்க்னா 150. இப்போ இந்த 150க்கு நீங்கள் ஒரு 145 மார்க் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் 145 150 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.96 இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கலில் உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 96. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயினாக அதை பொறுத்த வரைக்கும் தியரியில் வந்து ஒரு 500 மார்க், சரிங்களா, அந்த 500 மார்க்கை தியரியில் நீங்கள் எவ்வளோ 500 மார்க் எடுத்தீங்களோ அந்த 500 டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் 150 மார்க், சரிங்களா, அந்த 150க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ 150 டிவைடட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அதாவது ஒரு 405 மார்க் தியரியில் எடுத்திருக்காரு, ப்ராக்டிக்கலில் வந்து ஒரு 148 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ டோட்டலாக வந்து இவருக்கு 553, சரிங்களா, இவருக்கு 553 வந்திருக்கு. இவரோட பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காரு. இப்போ 553 டிவைடட் 650, சரிங்களா, 650 நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.85 இந்த மாதிரி வந்து கிடைக்கும். 0.85 இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 85 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இவரோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 85, சரிங்களா, இவரோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 85%. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வந்து போட்டு பார்க்கணும். தேங்க்யூ.